السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ഡെയിലി വൺ ഹദീസ് നമ്പർ 570. ഇസ്റ മീറാജ് പാർട്ട് 16. അല്ലാഹുവിൻ തിരുത്തൂതർ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ അവർകൾ വിണ്ണുലക പയണത്തെ മേർക്കൊണ്ട അന്ത ഇരവിൽ വഡ്ഡിക്ക് വാങ്ങുപവരുടെ നിലയെ പറ്റി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ അന്ത വിണ്ണുലകത്തിൽ വെച്ച് പാർക്കിറാർകൾ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ താൻ കണ്ട അന്ത കാഴ്ചയെ വിവരിക്കും ഒരു ഹദീസ് അബു ഹുറൈറ റളിയല്ലാഹു തആല അൻഹു അറിയിപ്പ് ചെയ്യുകാർകൾ. قال رسول الله صلى الله عليه وسلم الله ينتظر صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள் اتيت ليله اسري بي على قوم بطونهم كالبيوت نان இஸ்ரائினுடைய அந்த இரவில் ஒரு கூட்டத்தாருடைய ஒரு மக்களுடைய அருகில் நான் வந்தேன். அவருடைய வயிறுகள் என்பது மிகப்பெரிய வீடுகளை போன்று இருந்தது. மிகப்பெரிய வீடுகளை போன்று அவருடைய வயிறுகள் மிக பெரிதாக இருந்தது, பெருத்திருந்தது. ஃபீஹல் ஹய்யாத்து துராமின் ஹாரிஜ் புத்தூனிஹி, அவருடைய வயிற்றின் உள்ளில் மிகப்பெரிய விஷ பாம்புகள் நிறைந்த நிலையில் இருக்கிறது. இதை துராமின் ஹாரிஜ் புத்தூனிஹிம், வெளியிருந்தே அவருடைய வயிற்றில் இருப்பது என்ன என்பதை பார்க்க முடியும். அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த விஷ பாம்புகளை என்ன என்பது வெளியிலிருந்து பார்க்க முடிகின்ற அளவில் மிகப்பெரிய வயிறாக இருந்தது அவருடையது. இதை பார்த்தவுடன் ஃபகுல்து, நான் கேட்டேன், மன் ஹா உலா இயா ஜப்ராயிலோ, ஓ ஜிபிர் அலிஸ்லாம் அவர்களே, இது யார், இந்த கூட்டத்தினர்கள் எதற்காக இப்படி தண்டிக்கப்படுகிறார்கள்? காலா, ஜிபிர் அலி சலாத்து அஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், ஹா உலா இ அக்கல துர்ரிபா, நாயகம் யார் ரசூலுல்லா, இவர்கள் ரிபாவை சாப்பிடுபவர்கள், அதாவது வட்டிக்கு சாப்பிடுவர்கள், இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடியவர்கள், இன்ட்ரெஸ்ட் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று நான் கவனிக்க வேண்டும், வட்டிக்கு வாங்குபவன் மட்டுமல்ல, வட்டிக்கு கொடுப்பவனுமாக இருந்தாலும் சரி, வட்டிக்கு வாங்குபவனாக இருந்தாலும் சரி, வட்டிக்காக சாட்சியாகக்கூடியவனாக இருந்தாலும் சரி, வட்டி தொடர்புள்ள எந்த விஷயத்தில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை என்பது உறுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக அதிகமாக கடுமையாக இதை எதிர்த்திருக்கிறார்கள், இந்த வட்டி என்பது. அது மட்டுமல்ல, இந்த ரிபாவை வாங்கக்கூடியவர், அதை சாப்பிடக்கூடியவர், அதை சாப்பிட வைப்பவர், அதற்காக சாட்சியாக இருப்பவர்கள், வகாத்திபுஹு, அதை எழுதி கொடுப்பவர்கள், சாட்சி பத்திரம் எழுதக்கூடியவர்கள், இவர்களுக்கும் இந்த தண்டனை இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனெனில் இவர்களையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சபித்திருக்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டும், இது இன்றைய காலகட்டத்தில் ரிபாவை சாப்பிடாதவர்கள் என்பது மிக குறைவு. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்லுவதை நாம் பார்க்கலாம், இந்த உம்மத்தினர்கள் மீது ஒரு காலம் வரவு இருக்கிறது. இந்த சமூகத்திலிருந்து ஒரு காலம் வரவு இருக்கிறது, அவர்களில் யாருமே ரிபாவை சாப்பிடாதவர்கள் என்பது இருக்க மாட்டார்கள். வட்டிக்கு சாப்பிடாதவர்கள், வட்டியை சாப்பிடாதவர்கள் என்பது யாருமே இருக்க மாட்டார்கள். இனி ஒருவர் ஃபமல்லம் யுகுல் அஸ்வாபஹு மின் உபாரிஹி, இனி அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் சாப்பிடல, வட்டிக்கு டைரக்டா வாங்கலனாலும் கூட அதனுடைய புழுதியாவது, அவருடைய டெஸ்டாவது அவரை அடைந்திருக்கும். அதாவது வட்டியை ஏதாவது நிலையில இன்று நாம் சுமக்க வேண்டிய அல்லது அதை தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைய காலத்தில் இருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவில் ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தழ்த்தும், அல்லாஹு தஆலாவை முடிந்த அளவில் தக்வா செய்து வாழ வேண்டும். ஒருபோதும் வட்டிக்கு வாங்குவதும் கொடுப்பதும், அதற்காக சாட்சியாக இருப்பதும், அதை எழுதி வைப்பதும் எந்த நிலையிலும் வட்டி என்பது கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொன்னதையும் கேட்டு ஒரு சுவாலிஹான அமலாக்கி தருவானாக. ஆமீன் யா ரபுல் ஆலமீன். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா 2273 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்ரா மீராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகளை பிறகு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.